ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா கிரியேஷன். நம்ம இன்னைக்கு நாலாவது ஸ்வீட் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு. பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும், வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ ரவா, அரை கிலோ ஜீனி, 200 நெய், முந்திரி பருப்பு தேவையான அளவு, 4 ஏலக்காய். ரவாவை வானில் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அதை அரைச்சிக்கலாம். ஜீனியும் அதே மாதிரி அரைச்சி நெய்யில் நல்லா முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்ட ரவாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஜீனியும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட ரவா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட மாவை சிம்மில் வச்சு அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலரைக்கிட்ட மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ரவா லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இதை வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ஸ்வீட்டை உங்கள் தீபாவளி பழக்கத்தோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.